இவ பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சாலும் யாரும் உச்சரிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருந்தா. நல்ல செல்வாக்கான எகிப்திய அதிகாரி போர்த்திபாரின் மனைவியா இருப்பது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இவளுக்கு இருந்த அதிகார திமிரை பார்த்து இவளோட அடிமைகளுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா இவ ஏதாச்சும் ஒன்று நினச்சா அதை சாதிக்காம விடமாட்டா. அப்படிதான் தன் கணவரின் நம்பிக்கைக்குரிய அடிமையாக இருந்த யோசேப்பு மேலே கண்ணு வச்சிருந்தா. இந்த யோசேப்பு யாக்கோப்பு ராகேலோட செல்ல பையனாக இருந்தா. ஆனால் இது அவனோட அண்ணன்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் தூக்கத்தில் பார்த்த கனவு இவனுக்கே தெரியாமல் இவன் அண்ணன்களோடு இருந்த பகையை இன்னும் வளர்த்துச்சு. அந்த கனவுல யோசேப்பு தன் அண்ணன்களை ஆள்கிற ஒரு பெரிய அதிகாரியாக வருவார்னு இருந்துச்சு. இதை பார்த்து பொறாமையில் கோவப்பட்ட அண்ணனுங்க ஒரு சந்தர்ப்பத்தில் வியாபாரத்துக்காக எகிப்துக்கு போகும் மீதியானியர்கள்கிட்ட யோசேப்பை வித்துட்டாங்க. அங்கே தான் போர்த்திபார் யோசேப்பை ஒரு அடிமையாக விலைக்கு வாங்கினார். நாட்கள் போக போக கடவுள் யோசேப்போடவே இருந்து அவன் செய்கிற காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணினார். இதை பார்த்த போர்த்திபார் தான் சாப்பிடும் சாப்பாட்டை தவிர மீதி இருந்த எல்லா பெரிய பொறுப்பையும் யோசேப்பு கையில் கொடுத்துட்றாரு. ஒரு அடிமை இவ்வளோ வளர்ந்துட்டு வர்றது அந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு பொறாமையாக தான் இருந்திருக்கும். போதாதுக்கு எகிப்தியர்களை விட இவன் பார்க்க அழகாக வேற இருந்தான். அப்படிதான் போர்த்திபாரின் மனைவி கண்ணில் சிக்கிட்டான். தன்னோட தவறான உறவில் இருக்கும்படி வற்புறுத்தின பொழுது தான் யோசேப்பு சொல்கிறான், என் எஜமானுக்கு உண்மையானவன் நான், நீ அவரோட மனைவி. எஜமான் எனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருந்தாலும் உன் மேலே எனக்கு அதிகாரம் இல்லைன்னு தத்துவம்லாம் பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் தான் திடீர்னு இவனோட ட்ரெஸ் அவள் பிடிச்சிட்டா. ஆனால் அடுத்து யோசேப்பு பண்ணின காரியம் இவளை திகைக்க வச்சிடுச்சு. தான் துணியே இல்லாமல் அவமானப்பட்டு போனாலும் பரவாயில்லன்னு யோசேப்பு அங்கேருந்து ஓடியே போயிட்டான். இவளுக்கு அப்படியே கோவம் பற்றிக்கிட்டு வந்துச்சு. தான் நினச்சதை அடைய முடியாமல் போயிடுச்சேன்னு எரிச்சல் இருந்தாலும் ஓடிப்போன யோசேப்பு தன்னை கணவர்கிட்ட மாட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சா. பதட்டப்படாமல் ஒரு வஞ்சகமான திட்டம் போட்டு அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டா. உடனே சத்தம் போட்டு அங்கிருந்த ஆட்களெல்லாம் கூப்பிட்டு யோசேப்பு தன்னை அவமானப்படுத்திட்டான்னு அழ ஆரம்பிச்சிட்டா. ப்ரூஃபுக்கு யோசேப்பு விட்டு போன ட்ரெஸ்ஸை வேற கையில் வச்சுட்டு இருந்தா. இந்த விஷயத்த போர்த்திபார் கேட்டதும் கொந்தளிச்சு போய் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் யோசேப்பை சிறையில் அடைச்சிடுறாரு. தன்னை அவமானப்படுத்தின யோசேப்பை சரியாக பழி வாங்கிட்டோன்னு நினச்சி இவ சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருப்பா. ஆனால் அப்போ அவளுக்கு தெரியாது, தான் அவமானப்படுத்திய யோசேப்பு ஒரு நாள் எகிப்துக்கே அதிபதியாக போகிறான். அப்போது இவளும் போர்த்திபாரும் யோசேப்பு கீழே தான் வேலை செய்யணும். அந்த சமயத்தில் யோசேப்புக்கு எதையும் செய்ய அதிகாரம் இருக்கும். அப்போ யோசேப்பு நினச்சா இவளோட முழு குடும்பத்தையும் பழி வாங்க முடியும். இவ கதை இதோடு முடிஞ்சிருதுங்க. ஆனால் இவளை பயன்படுத்தி கடவுள் யோசேப்பை உயர்த்தினார். தன் அதிகாரம் ஆணவத்தினால எதையும் அடைஞ்சிடலான்னு நினச்ச இவளுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். யோசேப்பு தன் எஜமானுக்கு உண்மையாக இருக்கிறத பார்த்தாவது இவ திருந்திருக்கலாம். ஆனால் மனம் திரும்ப இருந்த வாய்ப்பை தவற விட்டு அந்த நிலைமையிலும் தவறான முடிவை தான் எடுக்கிறா. யோசேப்பு அதிபதியானதும் இவ என்ன நினச்சிருப்பான்னு தெரியல. ஒருவேளை தன் ஆணவத்தோடு அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் இந்த கதையில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. கடவுள் பார்வையில் உண்மையாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க. அதுக்கு நீங்கள் தயாரா? இது போன்ற வேதத்தில் உள்ள பெண்களை குறித்த தொடர் தியானத்துக்கு தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.